லவ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு லவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு, எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு இதை கேட்கும் போது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு வீடியோ போட்டால் கீழே வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை சீட் பண்ணிட்டாங்கன்னு தங்கச்சிங்களும் இல்லை தம்பிங்களும் நம்ம கிட்ட சொல்லும்போது வருத்தமாக இருக்குது. நான் இப்போயே சொல்கிறேன், அவசரப்பட்டு லவ் பண்ணிடாதரா. சரி அண்ணா, இப்போ நான் ஒரு பையன், எனக்கு வந்து முதல்ல எங்கள் பசங்களுக்காக ஒன்று சொல்லுங்கண்ணா, எந்த மாதிரி பொண்ணுங்களை நம்மளை நான் ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான பொண்ணுங்கன்றதை உனக்கு சொல்லிடுறேன், சைட்லேயே நீ நம்பலாமா வேணாமான்றதை சொல்லிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஆஃப் பொண்ணுங்க, அது என்ன பண்ணோம், எல்லாத்துக்குமே என் குடும்பம், என் அப்பா, என் அண்ணன், என் ஃபேமிலி, என் கௌரவம், என் ஜாதி, என் மதம், என் பணம், எந்துன்னு பேசியிருக்கோம் அதை நம்பவே நம்பாத. எப்போ வேணாலும் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க அப்பா சொல்லிட்டாங்கன்னு உன்னை விட்டுட்டு போயிடும். அடுத்த செட் ஆஃப் பொண்ணு, எதுக்கேற்றாலும் நீயும் நானும், அதாவது இந்த பொண்ணும் அந்த பையனும், நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் வாழலாம், நீயும் நானும் அப்படி வாழலாம், நீயும் நானும் இப்படி சம்பாதிக்கலாம், நீயும் நானும் அப்படி போகலாம், அந்த வீட்டில் இருக்கலாம், இப்படியா இந்த வீட்டில் இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு லாவிஷிங் லைஃப்பை வாழலாம், இப்படி சந்தோஷமாக இருக்கலாம்னு உங்கள் ரெண்டு பேர் மத்தியே மட்டும் பேசும். அந்த பொண்ணுக்கிட்டே ஜாக்கிரதையாக, அது ஒரு நாள் உன்ன உன் குடும்பத்துக்கிட்டேருந்தே பிரிச்சிடும். அப்போ எந்த பொண்ணு நான் நம்பலாம், எந்த பொண்ணு நம்ம ஃபேமிலி, உங்கள் அம்மா அப்பா, என் அம்மா அப்பா, நம்ம அம்மா அப்பா, நம்ம சேர்ந்து தான் இருக்கணும், குடும்பத்தோடு தான் இருக்கணும், ஒன்றா தான் இருக்கணும், என்ன ஆனாலும் நம்ம பிரியக்கூடாதுன்னு எந்த பொண்ணு ஃபேமிலி ஓரியன்டாக பாண்டிங் கூட பேசுதோ, எந்த பொண்ணு உன்னோட ஃபேமிலியை தன்னோட ஃபேமிலியாகவும் தன்னோட ஃபேமிலியை உன்னோட ஃபேமிலியாக மாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுதோ, அது குடும்பத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கும் நம்ம நாட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, தனியாக வாழ்கிறதுல சந்தோஷம் குழப்பம் அதிகமாக இல்லை ஒன்றா இருக்கிறது சந்தோஷம் குழப்பம் அதிகமாக, நான் இப்போயே சொல்கிறேன், அனுபவிச்சு சொல்கிறேன். ஜாலியாக இருக்கும் போது தனியாக இருந்தாலே போதும்னு தோணும், ஆனால் சோகம், வருத்தம், துரோகம், ஏமாற்றம், இழப்புன்னு ஒன்று வரும்போது தான் குடும்பத்தோட அருமை புரியும். எவன் ஒருத்தர் இழந்துட்டு நிற்கிறானோ அவன் தான் குடும்பத்தோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுப்பான். தான் உடம்பு சந்தோஷம், தான் லைஃப் சந்தோஷம், தான் மனசு சந்தோஷம் மட்டும் பார்க்குறவன் என்றைக்குமே தன்னோட லைஃப்பில் ஆழ் மனசு நிம்மதியோடு இருக்க மாட்டான். வெளி தோற்றத்தில் ஒரு நிம்மதியை, ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷம் நினச்சி வாழ்ந்துட்டுருப்பான். டீப் இன்சைடில் கீறி பார்க்காத, நோண்டிப்பார் உன் மனசுக்குள்ளே, நான் சொல்கிறது சரின்னு உனக்கே தோணும். தேங்க்யூ ஸோ மச்.